நம்ம சேனலில் வீடியோ போட்டவொடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நேர்மை அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை. ஏதோ அங்கங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறத நம்ம காதில் வாங்கிறத வச்சு தான் ஏதோ இன்னமும் ஒன்று ரெண்டு பேர் நேர்மையோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வருது. அது போல தான் நான் இப்போ சொல்ல போகிற சம்பவமும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வசிக்கிறவங்க பெயர் தான் கணேசன் சுசிலா. இந்த ரெண்டு தம்பதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு தனித்தனியாக வேலைக்கு போகிறவங்க. கணேசனும் வேலைக்கு போவாங்க, அதே மாதிரி சுசிலாவும் வேலைக்கு போவாங்க. அவங்களுடைய பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வேலைக்கு போவாங்க. மாதம் மாதம் சம்பளம் வாங்குவாங்க, குடும்ப கணக்கை பட்ஜெட்டோட செலவு பண்ணுவாங்க. ஆனால் சுசிலா கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவாங்க. அதனால் நம்ம கணேஷ் அடிக்கடி அவங்க கூட சண்டை போடுவாங்க. இது மாதிரி தான் வழக்கமாகவே இவங்களுடைய நார்மல் லைஃப் ரன்னிங்கில் இருக்குது. இருந்தாலும் கணேஷ் இந்த தடவை நம்ம எப்படியாவது சம்பளக்கவரை வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கக்கூடாது, சுசிலா கிட்டே கொடுத்தோம்னா கலர் சில்லறையே அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு பண்ணுறா, நம்ம எப்படியாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பணத்தை எடுத்து ஒரு பழைய பேப்பருக்கு கீழே வச்சிடுறாரு. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பேப்பருக்கு கீழே தான் அந்த பழைய நோட்புக் இருக்குது. தான் பையன் படித்த ஏற்கனவே படித்த நோட்புக் இருக்குது, அது கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணமும் இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பழைய பேப்பர்காரரு கணேஷ் இல்லாத நேரம் பார்த்து அங்கே பேப்பர் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்கம்மா, வேஸ்ட் பேப்பர், நாங்கள் வேஸ்ட் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பேப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு லுட்டு வேஸ்க்கு அதாவது வந்து இரும்பு ஜாமான் எல்லாமே வந்து எடுப்போம், உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்றாங்க. அதேமாதிரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு கம்பிங்க கிடக்குது, பிளாஸ்டிக் பொருட்களும் கிடக்குது, கூடவே சேர்ந்து பழைய பேப்பரையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேப்பர் நியூஸ் பேப்பர் அதோட தன் பையன் படித்த அந்த பழைய நோட்புக்கையும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து எடுத்துடுறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே அந்த கவரில் போட்டு அந்த பழைய பேப்பர் காரணம் அங்கேருந்து எடுத்துட்டு அவனுடைய அந்த கோடனுக்கு போயிடுறான். அந்த குடோனுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கணேஷ் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, எங்கே இங்கே இருந்த பழைய பேப்பர் பழைய புக்கெல்லாம் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் உடனே வந்து நம்ம சுசிலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய பேப்பர்காரன் வந்தாங்க, அவங்ககிட்ட நான் இந்த பழைய பேப்பர் புக்கெல்லாம் வந்து போட்டுட்டேன், இனிமேல்ட்டு இது வந்து அப்போ என்ன பண்ண போகுது, வேஸ்ட்டாக தானே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அதிர்ச்சி அடைகிறாரு, ஐயோ நம்மளோட பாதி சம்பள பணத்தை அதில் தானே வச்சுருந்தோம், பழைய பேப்பருக்கு கீழே தானே, இவன் அதையும் கவனிக்காமல் அதோடு சேர்த்து வந்து போட்டுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதிர்ச்சி அடைஞ்சுது. என்கிட்ட கொடுத்துருந்தாலாவது அந்த பணம் ஒழுங்காக இருந்திருக்கும், குடும்ப செலவுக்காக இது ஆயிருக்கும், இப்போ யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஆளுக்கு அந்த பணம் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு தான் சொன்னேன் பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்காக பணத்தை கொடுங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் அந்த பழைய பேப்பர்காரன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே புலம்பிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு முழுக்க புலம்பிட்டு சரி என்ன பண்ணுறது, போனது போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவங்க வழக்கம் போல் பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு வேலைக்கும் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த சுசிலாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போது சுசிலா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கதவை தட்டி தட்டி வந்து பார்த்துட்டு திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல்லையும் அடித்து பார்க்குறாரு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கண் முழிச்ச சுசிலா வெளியிலேருந்து தான் யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. அப்போ இவ்வளோ நேரமாக கதவை தட்டந்து வேறு யாருமே இல்லை, அந்த பழைய பேப்பர்காரர் தான். உடனே இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா நேற்றுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பழைய பேப்பருக்கு கீழே உங்களுடைய பணம் இருந்துச்சு, அதை நான் கவனிக்கவே இல்லை, எடைக்கு போடும்போது ஒவ்வொன்றா வந்து எப்பயுமே செக் பண்ணிவிட்டு போடுவேன், பழைய புக்கிலேருந்து வந்து அட்டையை கீச்சு தான் போடுவேன், அப்போ தான் வந்து இந்த பணத்தை வந்து பார்த்தேன், இது எங்கேருந்து எடுத்ததுன்னு ஞாபகம் வந்தது அப்புறம்தான் உங்களுடைய வீட்டிலேருந்து எடுத்தது ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் என்னுடைய பணம் வந்து எனக்கு சொந்தம், உங்களுடைய பணம் உங்களுக்கு தான் சொந்தம், அதனால் இது உங்களுடைய பணமாக இருக்கும்போது நான் எப்படி இதை சொந்தம் கொண்டாட முடியும், அதனால உங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இவங்க இருக்கிறதோ தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல இருந்து அவங்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தான் இவங்க பழைய பேப்பர் கடையே இருக்குது. ஆனாலும் அங்கிருந்து இங்க வந்து அந்த பணத்தை வந்து நேர்மையோட கொடுத்துட்டு போன அவரை மிகவும் பாராட்டினாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொன்னாங்க.
இவ்வளோ தூரம் செஞ்சு நீங்கள் இந்த பணத்திலேருந்து கொஞ்சம் எடுத்திருந்துருக்கலாமே, இந்தாங்க என் மனசாரருக்கு கொஞ்சம் பணமாவது வாங்கிட்டு போங்க அப்படிங்கும்போது, நான் இந்த பணத்துக்காகலாம் வந்து எடுத்துகிட்டு வரலாமா, என்னுடைய நேர்மையை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுதான் என்னையே இன்ன வரைக்கும் வாழ வச்சுட்டுருக்கு, என்னுடைய தொழிலுக்கும் கை கொடுத்துட்ருக்குது. இந்த பணத்தை நான் வந்து உங்ககிட்டருந்து வாங்கினேன் அப்படின்னா என்னுடைய நேர்மை போயிடும், அதனால் நீங்களே இந்த பணத்தை வச்சுங்க, இந்த பணத்துக்காகலாம் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பழைய பேப்பர்காரர் கரெக்டாக சொல்லவும் உடனே வந்து இவங்களுக்கு நெகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இந்த சம்பவத்தை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அந்த பழைய பேப்பர்காரருக்கு எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்த்தையும் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.